பொதுவாக அந்த மான்ஸ்ட்ரோவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு டைட்டனோ இல்லை ஒரு மான்ஸ்ட்ரோ ஆகுது அதுவும் நம்ம காட்ஸில் கையால் சாகுது அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கும் ஒன்றா அந்த மான்ஸ்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸில்லாவை தேவையே இல்லாமல் ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கும் வெல் அப்படி இல்லைனா அந்த மான்ஸ்ட்ரோ செய்ய போகிற ஒரு டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இந்த நேச்சரோட பேலன்ஸை மிக பெருசாக பாதிக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கலாம் ஸோ அந்த காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம காட்ஸில்லா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளுமே தவிர சும்மா போய் சும்மா இருக்கிற மான்ஸ்டர்லாம் போட்டு தள்ளாது அது எது வரைக்கும்னா ஜிஎக்ஸ் சிக்ஸ் கே படத்துல ஒரு மாஸ்டர் கொள்ற வரைக்கும் குருக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்ததுதான் நம்ம டியா குருக்கு இந்த கௌசிக் வந்தா காட்ஸ்ல எதுக்கு சம்பந்தமே இல்லாம போய் டியா மட்டும் ஒண்ணு போட்டு தெளிச்சு அது எந்த டிஸ்ட்ரிக்ஷனுமே பண்ணாம இருக்கிற அந்த சமயத்திலயோ நம்ம காட்ஸ்ல எதுக்கு சீரிட்டு போய் அதை போட்டு தள்ளும் ப்ரோ பவர்ஸ் அப்சர்வ் பண்ணதா அப்படின்னீங்கன்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு என்னங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க ஆரம்பிக்கலாங்களா எனக்கு கீழே நிறைய மாத்திர காட்சி இது வாங்க தரேன் Well... இந்த பகை எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீணி டு ட்ராவல் பேக் இன் டைம் எக்ஸாக்டாக அந்த கிங் ஆஃப் மான்சஸ் படம் நடக்கிற அந்த சமயத்தில் நம்ம கிட்டோரா வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபா காலை விட்டுட்டு இருந்திருக்கோம் அதுக்கு ஏகப்பட்ட மான்சஸ் அப்படிங்கிறது ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம் இன்க்ளூடிங் நம்ம டியாமெட் அது என்னதான் படத்தில் காட்டலைனாலும் டியாமெட் அதுக்காக ரெஸ்பான்ட் வந்து பண்ணியிருக்கு இப்போதைக்கு மோனா ஃபைல்ஸ் படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியாமெட் அப்படிங்கிறது இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் அண்ட் டிஸ்ட்ராயர் இந்த டிஸ்ட்ராயர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டர் தான் இந்த டியாமெட் ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த கிங் கிட்டோரா மாதிரியான இன்னொரு டிஸ்ட் டிஸ்ட்ராயரோடைய அல்பா கால இது ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோனார்க் அவுட்போஸ்ட் போஸ்ட் பிப்டி அதாவது டோன் மவுண்டன் ஜார்ஜியால இருந்து நம்ம டியாமட் வந்து என்ன பண்ணிருக்குன்னா அதோடைய ஹைட்ரோ எனர்ஜி மூலியமா டிராவல் பண்ணியிருக்கு இந்த ஹைட்ரோ எனர்ஜி இது என்னதான் இந்த அக்வாபியா இருந்தாலுமே இந்த ஹைட்ரோ கைனடிக் எனர்ஜி மூலியமா அதனால ட்ரை லேண்ட்ஸ்ல டிராவல் பண்ண முடியும் ஸோ அப்படி அது பண்ணிட்டு போற அந்த சமயத்துல அங்க ஏகப்பட்ட டிஸ்ட்ரக்ஷன்ஸை அது ஏற்படுத்தி இருக்கு ஆனா இதுதான் நம்ம காட்ஸ்லாக்கு இவ்வளவு பெரிய காண்ட்

இருக்கு அது தங்குற இடத்துல யாராவது வந்து உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள போட்டு தலாம நம்ம காட்சிலா வந்து விடவே விடாது அதுவும் நம்ம காட்சிலாவை ப்ரோவோக் பண்றதுக்கு ஒரு காரணமாக வந்து அப்படி இருக்க இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காட்சிலா ஆல்ரெடி இருந்த ஒரு வீட்டுல இன்ஃபேக்ட் அது டிஸ்ட்ராய்டு ஆயிருந்தாலுமே அங்க ஒரு மிகப்பெரிய சைஸ்ல ஒரு மீன் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அந்த மீனை மொத்தமா போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கும் இதுக்கும் அங்க வந்து நம்ம காட்சிலா தங்கியிருக்காது ஏன்னா முன்னாடி இந்த காட்சிலாவை எழுப்புறதுக்கு வேண்டி நம்ம சிரிசாவா ஒரு குண்டு ஒண்ணு போட்டுருப்பாப்ல அது என்னதான் நம்ம காட்சிலாவை எனர்ஜியை பண்ண ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அந்த வீடு போச்சு இல்லை ஆனால் இந்த செரிசாவை போட்ட அந்த நியூக்ளியர் பிளாஸ்டில் நம்ம காட்சியில் இழந்த வீடு வந்து அதோடைய ரெண்டாவது வீடு ஐ மீன் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல தங்கி அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் நம்ம காட்சியில் துரத்தி விட்டுட்டு அப்புறம் தான் இந்த ரெசிடென்ஸ்க்கு நம்ம காட்சியில் வந்து வந்திருக்கோம் அங்கே தங்கிட்டு இருந்த நம்ம காட்சியில்லாவை யார் எடுத்து தொத்துனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங் தான் ஐ மீன் இப்போ இருக்க காங் கிடையாது காங்குடைய ஸ்பீசிஸில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர் ஆனால் இந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு இப்போ ஏகப்பட்ட அந்த வருஷங்கள் நகர்ந்து

நம்ம காஜிலா வந்து அதையும் போட்டு தள்ளுறதுக்காக போயிட்டு இருக்கும்போது அது அந்த இடத்துல போன அப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல இருந்தது அந்த காங் இல்ல ஆக்சுவலா அதை விட பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர் வந்து அங்க இருக்குது அப்கோர்ஸ் அது நம்ம டியாமட் தான் டியாமட் மாதிரியான மான்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய டெரிட்டரி மேல பயங்கர கவனமா இருக்கும் அந்த டெரிட்டரிக்குள்ள ஏதாவது ஒரு மான்ஸ்டர் அத்து மீறி நொழிஞ்சிட்டாலோ அது நம்ம டியாமட்டுக்கு தெரிஞ்சிட்ட அப்புறம் அது யாரா இருந்தாலும் டேரக்டா அது கூட ஒண்டி கொண்டி நின்று சண்டை போடும் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம எடுத்துக்கு டிராவல் பண்ணிட்டு வரும்போது அந்த இடத்துல நம்ம நம்ம டியாமட் உள்ள நுழைஞ்சிட்டது அப்படிங்கிறது நம்ம டியாமட்டுக்கு தெரிஞ்சே என்னதான் நம்ம காஜ்ஜிலா அல்பாவா மாறி இருந்தாலும் அதோடைய டெரிட்டரிக்குள்ள வந்த ஒரே காரணத்துக்காக நம்ம டியாமட் காஜ்ஜில் கூட சண்டைக்கு போயிருக்கோம் டியாமெட் இந்த செர்பன்ட் மாதிரி மான்ஸ்டராக இருக்கிற அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காஜ்ஜில்லாவை முழுசா சுத்தி அந்த கடலோட அடிமட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் அப்போது அதோடைய சிதில்களில் இருக்கிற அந்த ஷார்ப்பான முனைகள் எல்லாம் வச்சு நம்ம கர்ஜலோட உடம்பை ஃபுல்லாக கிளிக்க ஆரம்பிக்கும் அண்ட் அதுலேருந்து வர அந்த ஃபாஸ்பரஸ் இங்கையும் நம்ம காட்ஜுலாவோட கண்ணில் தூவி நம்ம காட்லா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம காஞ்சிலாவுக்கு கண்ணு தெரியா பண்ணி அதை நிலத்தடை மாதிரி வச்சிருக்கோம் பட் இன்னதான் நம்ம டியாமட்டை வந்து டஃப் கொடுத்துருந்தாலுமே நம்ம காட்ஸ்லா டியாமெட்டை திரும்ப போட்டு பொழந்து கட்டும் அதுக்கப்புறமா இந்த டெரிட்டரிக்குள்ள நீ வராத அப்படின்னு நம்ம காட்ஸ்லா சொல்லி நம்ம டேமட்டை அமிச்சுட்டோம் அப்புறமா டியாமெட் அங்கிருந்து தப்சா போதும் பொழிச்சா போதும்னு ஓடிய போயிருக்கும்

அந்த கார்ஜில்லாவோட டொமினியன் காமிக் புக் அப்புறமா என்ன நடந்துச்சுன்னா நம்ம டியாமெட் கோர்ஸ் நம்ம கார்ஸ் இல்லாவுடைய அந்த பேச்சை ஒபே பண்ணிட்டு அப்புறமா அது ஆர்டிக் ஓஷனில் போய் செட்டில் ஆயிருக்கும் அங்க போய் செட்டில் ஆனதுல இருந்து நம்ம டியாமெட் என்னதான் டிஸ்ட்ராயா இருந்தாலுமே நம்ம ஓனா பொறுத்த வரைக்கும் அது மாதிரியோ இல்லை, அப்படி ஒரு ரோமையோ நம்மளுக்கு நம்ம டியாமட்டோட மைண்ட் செட் என்னன்னா பக்கம் போகவே கூடாது காட்ஜிலா விட்டு தள்ளியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம டீயாமட்டோடைய ஒரே ஒரு மைண்ட் செட் அதனால அது ஆர்டிகில் போய் செட்டில் ஆயிட்டு இருக்கும் ஈவன் அது சில அந்த ரோம்ல என்னென்ன டிஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணுச்சோ அந்த மாதிரி எந்த விஷயமே நம்ம டியாமட்டை வந்து பண்ணாம பொட்டி பாம்பு மட்டும் நம்ம கேர்ள்ஸ்ல அன்னைக்கு போட்டு போடுவே இப்ப வரைக்குமே ஆர்டிக்கல அமைதியா செட்டில் ஆயிட்டு இருந்திருக்கும் சோ அது தொடர்ந்து லேட்டஸ்டா நடக்கிற இந்த ஜி எக்ஸ்கே படத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவி மக்கள் கொடுக்குற சிக்னல்னால நம்ம கேர்ள்ஸ்ல அடுத்து வர போற மிகப்பெரிய திருட்டுக்கு ரெடியா இருந்தால ஏகாப்பட்ட நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் அடிச்சு நொறுக்கிட்டு அது எனர்ஜி சோர்ஸ் தேடிட்டு இருக்கும் சோ அப்படி இருக்கும் தான் அது ஸ்ட்ரெயிட்டா இந்த ஆர்டிக் ஓஷன் நோக்கி போயிட்டு இருக்கும் அங்க டியாமட் இருக்கு அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக ஒன்னும் நம்ம கேர்ள்ஸ் வந்து போகல அந்த துருவ பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரே இடத்துல அதிகமாக இருக்கும் ஸோ அங்கே இருக்கிற ரேடியேஷன்லாம் நம்ம காட்ஸ்லா அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் போகுது பட் அங்கே டியா மட்டும் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம காட்ஜிலா வந்து எதிர்பார்க்கல அண்ட் அதே தான் நம்ம டியா மட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம காட்ஜிலா ஒரு ரோடு நம்ம டியா மட்டுமே எதிர்பார்க்கல ஸோ லிட்ரலாக நம்ம காட்ஜுல்லா வந்து ஆர்டிக்கை ரீச் பண்ணிட்டு அப்புறமா அதோட அட்டாமிக் பர்த் மூலியமாகவே டியாமட்டுக்கு ஒரு வார்னிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு பட் அஃப் கோர்ஸ் நம்ம தான் அதோடய டெரிட்டரி மேலே பயங்கரமான கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கும்ல ஸோ இந்த இடத்துக்கு நீ வண்டியா அப்படிங்கிற மாதிரி நேராக நம்ம கவுசு அட்டாக் பண்ண போயிருக்கு வெல் அதுதான் டியாமட் பண்ணதுலேயே மிகப்பெரிய தப்பு என்ன தான் வார்னிங் பண்ணுறதுக்காக நான் வந்து அட்டாமிக் பிரத் விட்டாலும் நீ என்னையே சரியாக பண்ண வரியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம காட்ஸ் எல்லாம் முஞ்சி வந்து டியாமட் வந்து மூடிடும் அப்படி இருக்கும்போது இந்த ஆர்டிகல் வந்து ஒரு லாங் ஷாட் ஒன்று காமிப்பாங்க நம்ம அங்கேருந்து நம்ம காட்ஸ் எல்லாம் ஓடையா அட்டாமிக் பிரத் அப்படிங்கிறது வெளியே வர மாதிரி வெல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாவலைசேஷனில் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்காங்க அண்டர் வாட்டரில் என்ன நடந்திருக்குன்னா நம்ம டீ நம்ம கார்ஜ் லவ் முழுசாக மூடிட்ட அப்புறமா அது வந்து அந்த நியூக்ளியர் பல்ஸை பிளாஸ்ட் பண்ணிருக்கு ஐ மீன் அட்டாமிக் பிரெத் ஓட்டில் பட் அண்டர் வாட்டர்ல அந்த நியூக்ளியர் பல்ஸை வந்து பிளாஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அது அட்டாமிக் வெளியே விட்டுருக்கு சோ தான் டியாமட் அப்படிங்கிறது பீஸ் பீஸாக செதிரிட்டு இருந்துருக்கு சோ ரேடியேஷன் அப்சர்வ் பண்ண வந்து நம்ம காட்ஸ் இல்லாவை சும்மா இல்லாமல் நம்ம டியாமெட் தான் நம்ம டியாமட் சாகிறதுக்காக ஒரே ஒரு காரணம் ஆனா நீங்க இப்ப இங்கே லாஜிக்ல ஒரு கேள்வி கேட்கலாம் அதுதான் டியாமட் யாரையுமே டிஸ்ட்ராய் பண்ணாம அட்டாக் பண்ணாம இருந்துச்சுல்ல ஏன் நம்ம காட்ஸ் வந்து போட்டு தெரிஞ்சு ஒன்று இந்த ரீசனா இருக்கலாம் நம்ம காட்ஸ் வார்னிங் வார்னிங் கொடுத்தோம் டியாமட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காட்ஸ் அட்டாக் பண்ணதா இருக்கலாம் இல்லைனா அதை தொடர்ந்து நம்ம காட்ஸிலா வந்து எப்பயுமே நேச்சரை பேலன்ஸாக வச்சுக்கணும்னு யோசிக்கிற ஒரு விதமான மான்ஸ்டர் அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு நம்ம டியாமெட் வந்து இந்த ஆர்டிகில் இருக்கிற எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அதுவும் தான் இவால்வ் ஆகியிருக்கு ஸோ இது வரைக்கும் டிஸ்ட்ராய் பண்ணாத நம்ம டியாமெட் இப்போதைக்கு இதுக்கு பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ராய் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு ஏன்னா மோனாக்கோடைய ஃபைல்ஸ் படி இது வந்து டிஸ்ட்ராயர் கணக்குல வர அந்த மான்ஸ்டர் தான் ஸோ இது எப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாத சமயத்துல நம்ம காட்சிலா ஃபியூச்சரை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு இவை இருந்தா என்ன இல்லாட்டி என்ன டிஸ்ட்ராய் பண்ணல என்னாலும் பரவாயில்ல பண்ணாலும் பரவாயில்ல சீட்டிட்டா நான் போட்டு தல்றேன் இது ஃபியூச்சருக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டியா மட்டை ஒரே போட போட்டுருச்சு என்ன அந்த ஃபைட்டை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி காமிச்சிருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் இதுதான் அந்த டியா மட்டை நம்ம காஜ்ஜில் வந்து போட்டு தருறதுக்கான அந்த ரீசன்ஸா வந்து அமைஞ்சிருக்கு வீடியோ புடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மத்த சோஷியல் மீடியாவில் நம்ம ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம என்ன பாத்துக்கோங்க எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு என்ன பார்த்தா அடிக்க ஆரம்பிச்சாரு கேட்கறது காலையில நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும் அவர் ஹீரோ தனத்தை என்கிட்ட காட்டுறாரு